ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம். ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மூன்றாவது ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. ஒன்றிய குழு தலைவர் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கினார். வளர்ச்சிப் பணிகள் வட்டார வளர்ச்சி அலுவலர் பார்த்தசாரதி, பொறியாளர்கள் முருகையா, பூச்செண்டு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் கிராமங்களில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து கவுன்சிலர்கள் பேசினர். இந்த கூட்டத்தில் நான்காவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் முரளிதரன் ராஜா பேசுகையில், ஊத்துமலையில் வாரச்சந்தை அமைக்க வேண்டும் என்றும், பயிர்களை நாசம் செய்யும் காட்டு விலங்குகளை கட்டுப்படுத்த வனத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், நவநீத கிருஷ்ணபுரத்தில் தானிய களம் அமைக்க வேண்டும், குருந்தன்மொழியில் குடிநீர் வசதிக்காக நீர்த்தேக்க தொட்டி அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். புதுப்பட்டி கவுன்சிலர் சண்முகராம் பேசுகையில், வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் அங்கன்வாடி மையங்களுக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதேபோல் வாடியூர் ஒன்றிய கவுன்சிலர் அந்தோணிசாமி, பரங்குன்றாபுரத்தில் சுடுகாட்டு பாதை இல்லாமல் மக்கள் சிரமப்படுவதாக கூறினார். குத்தப்பாஞ்சன் ஒன்றிய கவுன்சிலர் பசுபதி தேவி திராவிடமணி பேசுகையில், மேல குத்தப்பாஞ்சன் கிராமத்தில் ரேஷன் கடை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். சோலைசேரி ஒன்றிய கவுன்சிலர் கிருஷ்ணம்மா வெங்கடேஷ் பேசுகையில், இந்த பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு உள்ளது என்றும், அதை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சமுதாய நலக்கூடம் அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். ஊத்துமலை ஒன்றிய கவுன்சிலர் மலர்கொடி கோட்டைசாமி பேசுகையில், ரேஷன் கடை, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, 100 நாள் வேலைத்திட்ட பணிகள் குறித்தும் பேசினார். தட்டப்பாறை ஒன்றிய கவுன்சிலர் முத்துமாரி ரமேஷ் பேசுகையில், அங்கன்வாடி மையம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆலடிப்பட்டி ஒன்றிய கவுன்சிலர் ஆலடி எழில்பாலன் பேசுகையில், மக்களை சந்திக்க பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஒன்றிய கவுன்சிலர்களுக்கு தனி அலுவலகம் அமைத்து தர வேண்டும், ஒன்றிய அளவில் விளையாட்டுப் போட்டி நடத்த வேண்டும் என்றும், காசியாபுரத்தில் வாடகை கட்டிடத்தில் இயங்கும் ரேஷன் கடைக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தார். இந்த கூட்டத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் சுபாஷ் சந்திரபோஸ், பால சரஸ்வதி முருகையா, வள்ளியம்மாள் முருகேசன், பால் துறை, ஷேக் முகமது, முருகேஸ்வரி பாலகுமார், ஆறுமுகசாமி, கிருஷ்ணவேணி மகேந்திரன், கலாக்கண்ணன், சுப்புக்குட்டி அரிநாராயணன், மீனா சந்தானம் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.